அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைகள் அடுத்த சகாப்தம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மூட்டு மாற்று அறுவைச்சு ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 95 விழுக்காடு வந்து அது வந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். உலகிலேயே பண்ணக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் முதலிடம் வகிக்கிறது. அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ஜரி, சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரி, அதிக வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையாக கருதப்படுகிறது தான் வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை. இதில் தொழில்நுட்ப மாற்றம், மருத்துவருடைய அறிவு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இரண்டும் சேர்ந்து ஒரு வாழ்வியல் ரீதியாக ஒரு நோயாளியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மருத்துவருடைய அறிவு ஏற்படக்கூடிய முன்னேற்றமும் ஒரு பக்கத்தில் தொழில்நுட்பங்களில் ஏற்படக்கூடிய அதிநவீன வளர்ச்சிகளும் இணைந்து செயல்பட்டு முழங்காலில் மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் முற்றிலுமாக சொல்லப்போனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதிலிட முதலிடம் வகிக்கிறதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சிகிச்சை. இந்த ரோபோட்டிக் சிகிச்சை அப்படின்னா எப்படி நம்ம அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா, ரோபோ அறுவை சிகிச்சை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரின் கண்காணிப்பு இல்லாமல் ரோபோ சிகிச்சை செய்யாது முதல் விஷயம். ஏன்னா எனக்கு டாக்டர் வரா இல்லை ரோபோ பண்ணுமான்னு கேட்டால், ரோபோ அப்படிங்கிறது அந்த மனித அறிவு 95%, 5% அதில் ஏற்பட சின்ன சின்ன நுணுக்கங்கள், மனித அறிவுக்கு எட்டாத சில தொழில்நுட்பங்கள், நுண் அறிவியல் இரண்டும் யூஸ் பண்ணி மனிதர் தான் பண்ணுவார், மருத்துவர் தான் பண்ணுவார். ஸோ அதை வந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு லூஸாக இருந்தால் இருக்கட்டும், கரெக்டான மூட்டு பொருத்துதலாக இருக்கட்டும், ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட் நம்ம சொல்கிறோம்ல, அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக கொண்டுறதன் மூலமாக வழி இல்லாமல் இருக்கலாம், நீண்ட காலம் அந்த மூட்டு இருக்கும். ஸோ இதை இலவசி சிம்பிளாக புரிஞ்சுக்கும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும் பொழுது இப்படி வரும் அப்படி வரும் என்று நம்ம ஒரு டயக்ராம் போட்டு பார்க்குறோம். அதையே வந்து ஒரு 3D அனிமேஷனில் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வியூ நம்ம சொல்கிறோம் இல்லைங்க. அப்படியே ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே வெறும் இடத்துலையே வந்து நம்ம ஒரு பிளான் போட்டு அதில் ஒரு 3D அனிமேஷன் பார்க்குறோம். ஸோ அப்போ அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் இந்த முழங்கால் இப்படி பொருந்தியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளும் காலம் மாறி இப்பொழுது அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கும் முன்பே என் மூட்டு இப்படித்தான் ஃபிட் ஆக போகிறது என்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறுதியுடன் நம்ம வந்து ஒரு தைரியத்துடன் வந்து இந்த மூட்டு மாற்று சிகிச்சை மேற்கொள்ள முடியும். இதுதான் ரோபோட்டிக் சிகிச்சை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து உங்கள் மூட்டு இவ்வாறு அழகாக பொருத்தப்படுகிறது, உங்களுடைய ஹெச்கே ஆக்சிஸ் இவ்வாறு இருக்க போகிறது, உங்கள் மூட்டுகளுடைய சைஸ் இந்த சைஸில் வரப்போகிறது அப்படிங்கிறத, அதை அந்த சைஸுகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று எடுத்து அதை மெஷர் பண்ணி தான் நம்ம சைஸ் பார்க்குறோம். இதில் அப்படி இதில் மெஷர்மெண்ட் பண்ணி அதை நம்ம எலும்புகளை வந்து கரெக்டாக வடிவமைத்து அந்த வடிவமைப்பு எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது என்று பார்ப்பது கன்வென்ஷனல், நம்ம நார்மலாக பண்ணுற முழங்கால் மூட்டு மாற்று அரிசி. அதுவே மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் தானுங்க. பட் அந்த சக்ஸஸ்லேயும் சின்ன சின்ன குறைகள் வருவதை நிவர்த்தி அடைய செய்யத்தான் வந்து இந்த ரோபோட்டிக் சிகிச்சை. இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் கட்டெடுப்பதற்கு முன்னாடி இப்படி இருக்க போகிறது என்பதை 3 கோணங்களில், நேராக சைடில், குறுக்கு வாக்கில், 3 ஆங்கிள், அதாவது சேஜ் கரோனல், சேஜிடல் அண்டு ஆக்சியல், இந்த 3 ஆங்கிளையும் பார்த்து அது எப்படி மடக்க, எவ்வளோ மூமெண்ட் வரும், எவ்வளோ மூமெண்ட் நேராக வரும், ஆங்கிள் நேராக வருமா, இத்தனை நுணுக்கங்களையும் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம அதனுடைய கணக்குகளை பெற்று அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மருத்துவரால் முக்கியமான விஷயம் வந்து ரோபோட்டிக்னா மருத்துவரால் இயக்கப்படுகிற ரோபோ மூட்டு மாற்று சிகிச்சை செய்வதன் மூலமாக இந்த 95 விழுக்காடு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அறுவை சிகிச்சையை, 100 விழுக்காடு, கிட்டத்தட்ட 100 விழுக்காடு கொண்டாந்தோம்னா இன்னும் வந்து 25 வருடங்கள் இருக்கிற மூட்டுக்கள், 25 வருஷமாக நல்லா நடந்துட்டுருக்க டாக்டர் நான் பண்ணி அப்படிங்கிறவங்க இன்னொரு 5 வருடங்கள் நன்றாக நடக்கலாம். முதல்ல லைட்டை இந்த கால் பண்ணுறப்பங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன பெயின் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, இது இப்போ இந்த வழியே சுத்தமாக இல்லைங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கட்டும். அதை ஓப்பன் பண்ணுவதில் சிறுசாக ஓப்பன் பண்ணுவதாக இருக்கட்டும், அதுக்குண்டான உபகரணங்கள் சிறியதாக இருக்கட்டும், இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் இன்வேசிவ், வலி குறைவாக இருக்கும், புண்கள் குறைவாக இருக்கும், நோய் தொற்று ஏற்படுவதற்கு சிறுசாக ஓப்பன் பண்ணுறப்ப நோய் தொற்று ஏற்படுவதற்கும் ரத்தப்போக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் கம்மி. அப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனை இல்லாமல் எப்போவுமே அந்த மூட்டுகள் நல்லாக வலி இல்லாமல் நீண்ட ஆயுளை பெற்றிருக்கும் அப்படின்னா, ஸோ அதில் ரோபோட்டிக் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மனித அறிவுக்கு மிஞ்சிய ரோபோ எதுவும் இல்லை, மனித அறிவுடன் சேர்ந்து இணைந்த கைகளாக ரோபோவின் தொழில்நுட்பங்கள் சேர்ந்து ஒரு மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் அது அதைவிட சாலச்சிறந்த ஒன்று இருக்க முடியாது என்பதை இந்த கூற்றில் இருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஸோ அந்த மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை சம்பந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் இடம் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.